ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளோடையும் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு நம்ம சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி வந்து நான் வந்து எப்படி அஞ்சனம் பார்த்து எந்த திசையில் மாடு காணாத போனவங்க, இல்லை மனுஷன் காணாத போச்சு, இல்லை யாருடைய நகை பணம் காணாத போயிடுச்சு, அது எப்படி நான் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வெத்தலை எடுத்துக்கோங்க. அஞ்சனம் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு செங்கல் எடுத்திருக்கேன் வீவர்ஸ். செங்கல் எடுத்துட்டு ஒரு அகல் தீபம் வச்சுருக்கேன். அகல் தீபத்தில் 7 எண்ணெய் கூட்டி வச்சுருக்கேன். ரெண்டாவது, அந்த அகல் தீபம் வைக்கிற இடத்துல பாதி அகல் வெளியில் இருக்குது, பாதி அகல் வந்து உள்ளே இருக்குது. ரெண்டாவது, நம்ம வந்து அஞ்சனம் பார்க்கும்போது லைட் எந்த லைட்டும் இருக்கக்கூடாது, தீபம் மட்டும்தான் இருக்கணும். அப்புறம் வந்து அஞ்சனா தேவியோட மந்திரத்தை நம்ம ஏற்கனவே சித்தி பண்ணி வச்சுருக்கணும். ரெண்டாவது, இந்த தீபம் வந்து நம்ம வந்து அஞ்சனத்தில் நம்ம பார்க்கும் போகும்போது இந்த தீபம் வந்து ஷேக்கே ஆகக்கூடாது, ஒரு அதிர்வே இருக்கக்கூடாது, இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆனால் நம்ம பார்க்கவே முடியாது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் இது பார்க்க முடியும். ரெண்டாவது, இந்த அஞ்சன முறை பார்க்கறதுக்கு நம்ம வந்து 10 வயசுக்கு உள்ள ஒரு குழந்தைய தான் நம்ம கூப்பிட்டு பார்ப்போம். பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக கரெக்டாக எந்த இடத்துல எந்த திசை அப்படி ஒரு எப்படின்னா ஒரு ஸ்க்ரீனில் ஒரு டிவியில் என்னென்ன தெரியுதோ அப்படியே வந்து குழந்தை சொல்லிடும். ஏன்னா 10 வயசுக்குள்ள, ஏன்னா இதெல்லாம் வந்து கேரளாவில் வந்து இந்த தேவ பிரசனம் பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க தான் வந்து சொல்லும். இந்த தீபம் பாருங்கள் விவஸ், பாதி அகல் உள்ளே இருக்குது, வெளியில் இருக்குது. தீபம் வந்து ஷேக்கே ஆகக்கூடாது, இருட்டில் தான் இதை பண்ணணும். நான் இப்போ ஒரு அஞ்சனத்தை தடவி உங்ககிட்ட நான் காட்டுறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் சர்வ அஞ்சனம் வச்சுருக்கேன். இந்த அஞ்சனத்தை பாருங்கள் விவஸ். இப்போ வந்து இது வந்து நம்ம வைக்கிறோம். வைக்க போகும்போது இதை பண்ணுங்க, இந்த அஞ்சனமும் நம்ம தயார் பண்ணும்போது 108 மூலிகளை தயார் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இந்த அஞ்சனத்துக்கும் நம்ம உரு கொடுத்துருக்கோம். உரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இது எங்கே இருக்குது, என்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்லிவிடும் இந்த தீபம். இந்த தீப ஒளியில் நம்ம பார்க்கும்போது அவங்க எங்கே இருக்காங்க, அந்த நபர் காணாத போன நபர் எங்கே இருக்காங்க, இல்லை மாடு காணாத போச்சுன்னா எங்கே இருக்குது, எந்த திசையில் இருக்குது, எப்போ வருவாங்க, இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையா அந்த நபர், அதெல்லாம் கூட காமிச்சு கொடுத்துரும் இந்த அஞ்சன மையே. அப்புறம் வந்து அஞ்சனா தேவி மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே அந்த மயில பிரயோகம் பண்ணணும். ஏன்னா அஞ்சனா தேவி மந்திரத்தை வந்து நம்ம 100,000 உருவாவது சித்தி பண்ணி வச்சுருக்கணும் வீவர்ஸ். ரெண்டாவது, அஞ்சனா தேவியோட எந்திரமும் நம்மக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த மை பிரயோகம் வேலை செய்யும். ஏன்னா எங்கே இருக்குது, எங்கே இப்போ ஒருத்தர் வந்தாங்க, வந்துட்டு அவர் என்கிட்ட கேட்டார் மாடு காணாத போயிடுச்சு அப்படின்னாரு. சரி, அப்புறம் நம்ம மாடு காணாத போயிடுச்சு எங்கே இருக்குது என்ன எதுன்னு பார்த்தா, மாடு வந்து அதே இடத்துல இவர் மேய விட்டுருக்காரு, ஆனால் மாடு வந்து கண்ணு போட்டுட்டு இருக்குது ஒரு எங்கேயோ ஒரு பதாரில் போயிட்டு. அதனால் அந்த மாடு பசு மாடால் எழுந்துக்க முடியல, அதனால் அந்த கண்ணு போட்டுட்டு அதுலேயே ஒழட்டின்னு இருக்குது அந்த மாடு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வந்து எங்கே விட்டீங்களோ அங்கேயே போய் தேடுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். சொன்ன பிறகு அவர் போய் அந்த இடத்துல போய் பார்த்தாரு. பார்க்கும்போது மாடு கண்ணு போட்டுட்டு எழுந்துக்க முடியாத, அங்கேயே தண்ணி கூட குடிக்காத மாடு அதே இடத்துல இருக்குது. அப்புறமா வந்து மாடியும் கண்ணையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டார். அவருக்கு என்னென்னா மாடு திருடு போய்க்குமோ என்னமோன்னு அவருக்கு ஒரு டவுட்டு. ஆனால் மாடு வந்து திருடு போன மாதிரி இல்லை, மேஞ்ச இடத்துலையே மேய்ஞ்சிருக்கு, கண்ணு போட்டு எழுந்துக்க முடியல, அதனால் மாடு அந்த இடத்துலையே இருந்திருக்கு. அது மட்டும் நான் வந்து இந்த மை மூலியமாக நான் கண்டுபிடிச்சி அவருக்கு சொன்னது விவர்ஸ். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கே இப்போ மை போட்டிருக்கேன். இப்போ மை போட்டுட்டு நீங்களே இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த மை போடும், இந்த மை சொல்லும்போது நம்ம வந்து அஞ்சனா தேவியோட மந்திரத்தை தான் நம்ம சொல்லணும். உங்களுக்கு என்ன தெரியறதுன்னு நீங்கள் பாருங்கள் விவர்ஸ். இப்போ அஞ்சனா தேவியோட மந்திரத்தை சொல்லணும், தீபம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடக்கூடாது, நம்மளுடைய மூச்சு காற்று கூட அதில் படக்கூடாது விவர்ஸ். தீபம் கரெக்டான பொசிஷனில் எரியணும், ஷேக் ஆகாத இருக்கும்போது தான் நம்ம அந்த மையினுடைய ஒளியில் நம்ம பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு பாருங்கள் என்ன தெரியுதுன்னு பாருங்கள் விவர்ஸ். நான் காளியும் உபாசனை பண்ணியிருக்கேன், மாடனையும் உபவாசம் பண்ணுறேன், நான் உபாசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து என்னுடைய அம்மன் காளியாகவும் தெரியுது, மாடனாகவும் தெரியுது. ஆனால் முனீஸ்வரரை நான் சேவிக்கிறேன். என்னுடைய குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா தவ முனீஸ்வரர், அவரையும் நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன்.
அதனால் நான் இங்கே சென்னையில் இருக்கிற பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலுக்கும் போவேன். அங்கே இருக்கிற காட்டேரி அம்மனையும் நான் வந்து சேவிச்சிட்டு வருவேன். என்னுடைய கண்ணுக்கு வந்து முனீஸ்வரராகவும் தெரியுது, அம்பாள் என்னுடைய காளி மாதிரியும் தெரியுது. உங்களுக்கு வந்து என்ன தெரியறதுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த பாருங்க விவஸ், நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே ஷேக் பண்ணாத தீபத்தினுடைய ஒளியில் அப்படியே வச்சுருக்கேன் நான். எனக்கே ஒரே பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, கண்லேருந்து தண்ணி வருது விவஸ். என்னுடைய தெய்வம் வந்து எனக்கு அனுசரணையாக இருக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய குலதெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. என்னுடைய குலதெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், யாருக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாடனை நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னை நம்பி நிறைய பேர் வந்து எந்திரம் வாங்கியிருக்காங்க, தாய்த்து வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனமாற என்னுடைய குலதெய்வத்துக்கிட்ட, என் மேல் வர தெய்வத்துக்கிட்ட நான் மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வெத்தலை மூலியமாக. நடுவில் பாருங்கள் விவஸ், முனீஸ்வரர் சுவாமி தவ முனீஸ்வரர் பீசையோடு இருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், பல் எல்லாமே எப்படி இருக்கார் பாருங்கள். நடுவில் வந்தது இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன் நான் இந்த வீடியோவை. நான் எதுவுமே பண்ணலை இதில், எதுவுமே நான் வந்து இது பாருங்கள் அப்படியே வந்து மீசை கண் தலையில் தலைப்பாகு எல்லாமே வந்திருக்கார் பாருங்கள் முனீஸ்வரர். எல்லாரும் வேண்டிக்கோங்க, உங்களுடைய குறையெல்லாம் இந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக எந்த கஷ்டம் இருந்தாலும் எல்லாரும் தீர்ந்து நல்லபடியாக இருப்பீங்க.